குறுவை சாகுபடி திட்டத்தில் பயன்பெறுவதற்கான காலக்கெடு August 15 வரை நீட்டிப்பு. டெல்டா மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 10,000 கன அடியை தாண்டியது. அணையின் நீர்மட்டம் உயர்வதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. தெலுங்கானாவில் ஒரே நாளில் 65 சென்டிமீட்டர் கொட்டிய மழையால் வெள்ளத்தில் தவிக்கும் நகரங்கள். வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணி தீவிரம். மாநிலங்களவையில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போட்டி முழக்கம். மணிப்பூர் விவகாரத்தால் மக்களவை நாளை வரை ஒத்திவைப்பு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு August 1 மீண்டும் விண்ணப்பிக்கலாம். August 4 வரை விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. நடைபயண விழாவில் பங்கேற்க அண்ணாமலை விடுத்த அழைப்பை நிராகரித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பாஜக கூட்டணியில் அதிகரிக்கும் விரிசல். அமலாக்கத்துறை இயக்குநர் SK மிஸ்ராவுக்கு September 15 வரை பதவி நீட்டிப்பு வழங்க உச்சநீதிமன்றம் அனுமதி. மற்ற அதிகாரிகள் தகுதியற்றவர்களா என ஒன்றிய அரசுக்கு காட்டமான கேள்வி. மும்பையில் பரவலாக கொட்டிய கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு. அரியலூர் அருகே நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற பணம் இல்லாததால் பறிபோன கூலி தொழிலாளி மகனின் மருத்துவ கனவு. 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 3 பாடங்களில் சென்டம் எடுத்தவர் கால்நடை மருத்துவ படிப்பில் சேர முடிவு. நீட் தேர்வால் மருத்துவ கனவு பறிபோன அரியலூர் மாணவர் ராகுல் காந்துக்கு அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும். சன் நியூஸ் வெளியிட்ட செய்தியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. செந்தில் பாலாஜி மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை August 1 ஒத்திவைப்பு. 1 மணி நேரத்தில் இருதரப்பு வாதங்களை நிறைவு செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. தொழில்நுட்ப கோளாறால் கோவா கடல்பகுதியில் சிக்கி தவித்த இந்திய ஆய்வு கப்பல் மீட்பு. 8 விஞ்ஞானிகள் உட்பட 36 பேரையும் பத்திரமாக மீட்டது இந்திய கடலோர காவல் படை. பந்திப்பூர் வனப்பகுதியில் சாலையில் தேங்கிய நீரை ஒய்யாரமாக பருகிய புலி. சமூக வலைதளங்களில் வேகமாக பரவும் காட்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.